எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் நம்ம எஸ்கேனுடைய நடிப்பில் அடுத்த வெளியாள படம் தான் மாவீரன் மாவீரன் படத்தை ஜூலை ஃபோர்ட்டீன் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படி மாதிரி அதிகபுரமாக அறிவிச்சிட்டாங்க அதே மாதிரி ஐலாண்ட் படத்தை தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி ஐலாண்ட் கூட இப்போ ஜப்பான் படமும் ரிலீஸ் ஆக போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஜப்பான் அப்படிங்கிறது சாருடைய படம் கார்த்தி சார் மற்றும் நம்ம எஸ்கேனுடைய படங்கள் ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ அண்ட் தம்பி அதுக்கப்புறம் பிரின்ஸ் அண்டு சர்தார் இதில் ஹீரோ அண்டு தம்பி ரெண்டு படமே சரியாக போகிற ரெண்டுமே ஃப்ளாப்பு தான் அதே மாதிரி சர்தார் அண்ட் பிரின்ஸ் பார்க்கும்போது சர்தார் படம் படம் தான் ஏன்னா அந்த படத்துடைய கண்டென்ட் சரியா அவங்க ஸ்கிரீன் பிளேல நிறைய சொதப்பில் பண்ணியிருந்தாங்க பிரின்ஸ் படம் சரியா போகல இருந்தாலுமே கூட இப்போ மூணாவது வாட்டி ரெண்டு பேருமே மோதுறாங்க அப்படிங்கிறப்போ எந்த ஒரு படம் ஹிட் ஆக போகுது அப்படி மாதிரி ஒரு மிகப்பெரிய போட்டி அப்படிங்கிறது உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தள தளபதி படங்களுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் அப்படின்னா இப்போ கார்த்தி மற்றும் நம்ம எஸ்கே இந்த ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த தீபாவளிக்கு யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இப்போ ட்விட்டரில் ஒரு வாராவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாம் பட் இது கூடவே இன்னொரு படம் வரப்போகுது அதுதான் ஜிகர் தண்டா டபுள் எக்ஸ் இந்த ஒரு படமும் ஒரு கிளாஸில் இருக்குது பட் அது மொத்தம் மூணு படம் இந்த தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இருந்தாலுமே கூட ஜப்பான் அண்ட் ஐலாண்ட் இந்த ஒரு படத்துடைய கிளாஸ் தான் இப்போ அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தீபாவளிக்கு வழியாக உள்ள இந்த ஒரு மூணு படங்களை எந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால எதுவுமே சொல்லிட முடியாது ஏன்னா எந்த கண்டென்ட் நல்லாயிருக்கோ அதுதான் கண்டிப்பாக கிளிக் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஐலாண்ட் படத்து மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த ஒரு படத்துக்கு பின்னாடி ஒரு ஏழு வருஷ உழைப்பு அப்படிங்கிறது ஒரு டைரக்டர் போட்டிருக்காரு அவருடைய இன்டர்நெட் நாளை படம் வெளிவந்து பல வருஷம் ஆயிடுச்சு ஒரே ஒரு படத்துக்காக இத்தனை வருஷம் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இதோடைய சிஜி ஒர்க்குலாம் எந்த ஒரு குறைபாடும் இருந்துடக்கூடாது அப்படி மாதிரி இந்த ஒரு சிஜி ஒர்க்காகவே நிறைய படங்களையும் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னால ஐலாண்ட் படத்து மேலே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற படங்களிலே அயலான் படம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணும் அப்படிங்கிறதே எந்த ஒரு சந்தயமும் இல்லை இது நம்ம எஸ்கேனா படம் அப்படிங்கிறதுக்காக சொல்லலாம் தமிழ் சினிமாட ஃபஸ்ட் டைம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன் மூவியாக ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கன்னா கண்டிப்பாக அயலான் படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இல்லை இந்த தீபாவளி அன்றைக்கி எந்த ஒரு படம் சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பட் ஃபஸ்ட்டு டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் யார் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படிங்கறது மட்டும் உங்களாலேயும் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் அது யார் அப்படிங்கிறது கீழே கமலை கமெண்ட் பண்ணுங்க அயலான் படத்தோடய அப்டேட் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம இப்போ எதிர்பார்க்குறோம் முடியாது ஏன்னா அடுத்து தான் மாவீரன் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னால மாவீரன் படத்துக்கு அப்புறமா தான் ஐலான் அப்டேட் தான் ரிலீஸ் ஆகும் இப்போ மாவீரன் படத்துடைய அப்டேட் அப்படிங்க இந்த ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்திருக்கு அதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி செகண்ட் சிங்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க உண்மையாகவே இதோடைய செகண்ட் சிங்கிலாம் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த ஒரு வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மந்திரமிகளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க